ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்டி சேனலில் வெஜ் பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அரை கப் பால் எடுத்திருக்கேன், அதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துடும். இப்போ நம்ம மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். பீஸாவுக்கு மைதா மாவு தாங்க போடணும், கோதுமை மாவுலாம் போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது நமக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பிசைய பிசைய நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். சைட்லேயும் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இதில் வச்சிடலாம். மேலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வரும் நமக்கு. நல்லா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 hour அப்படியே விட்டுறலாம். ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க, காற்று போகாமல். 1 hour பார்க்காதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். 1 hour கழித்து நம்ம பார்க்கலாம். 1 hour ஆகிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக டபுள் ஆகி நமக்கு வந்திருக்கு. கையிலையும் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதில் பாதியாக எடுத்துக்கலாம். நம்ம 2 கப் மாவுக்கு 2 பீஸா கிடைக்குங்க. இப்போ ஒரு தட்டில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். உங்கள்கிட்ட பீஸா பிளேட் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தட்டிலே தான் செய்ய போகிறேன். நல்லா சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 பீஸ் மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓரங்களில் லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக அமுக்கி விடுங்க. இப்போ ஒரு ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு மேடும் பள்ளம் வராமல் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஃபோக் வச்சு குத்துறோம். 2வது சாஸ்லாம் உள்ளே போகும். இப்போ நம்ம பீஸா சாஸு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பீஸா சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கலர் கொடமிளகாய் எடுத்திருக்கேன், ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தெல்லாம் வச்சிடலாம். இப்போ நம்ம கொடமிளகாலாம் வச்சிடலாம்.
காய்கறி எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தாங்க. நீங்கள் மஷ்ரூம் இருந்தால் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி அழகாக டிசைனாக அடிக்கிக்கோங்க. இப்போ நான் ஆலிவ்ஸ் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா சீஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் பீஸா சீஸ் சேர்த்துக்கலாம். பீஸா சீஸ்னிங் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவி விட்டுக்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. மேலே கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளாக்ஸ். நான் இன்றைக்கி பேனில் தான் பீஸா செய்ய போகிறேன். 10 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸாவை இதில் வச்சிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து வைங்க. அடுப்பு ஃபாஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். பாருங்கள், நம்மளோட பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். நான் இப்போ கட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட பீஸா கட்டர் இருந்தால் அதில் கட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நான் இன்றைக்கி கத்தியில் தான் கட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நமக்கு பீஸா. சீஸியாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நமக்கு வெஜ் பீஸா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஈஸியாக சமைச்சு ருசியாக சாப்பிடலாம்.